எல்லா போலும் இறைவனுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கிளீனிங் டிப்பு, ஒரு கிச்சன் டிப்பு, அதுக்கப்புறம் ஒரு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி மணி விலைக்கணை கிளிக் பண்ணிக்கிறேன். போங்க வீடியோவில் போகணும். கிச்சன் டிப்பு இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கேபேஜில் இந்த இப்படி 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 ஓட்டைகள் இருக்குது பற்றியில், இதுக்குள்ள வந்து நம்மளுக்கு சமயத்தில் மண்புழு இருக்குது, சமயத்தில் பூரா இருக்குது, அப்புறம் இந்த கருப்பு கலரில் ஒன்று நாகத்துக்குள்ளே விஷம்னு சொல்லுவாங்க, அந்த இது சமயத்தில் இதில் இருக்குது. சம்டைம் நம்மளுக்கு அது இருக்குது, அது எப்போ இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இது எப்போவுமே கட்டிங் பண்ணும்போது உப்புக்கல்லை போட்டுருங்க. உப்புக்கல்லை போட்டுட்டு நல்லா ஊற வச்சுட்டு ரெண்டு தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொரியல் கூட்டுகள் செய்யுங்க. நான் உப்புக்கல்லும் போட்டு மஞ்சத்தூள் இப்போ நான் போட்டுறது, ஏண்டா வந்து இந்த இதெல்லாம் பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க தெரியுமா, அதெல்லாம் வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டோம்டா எடுத்துரும்னு சொல்கிறாங்க. அதனால் மஞ்சத்தூளும் உப்புக்கல்லும் இப்போ போட்டு ஊற வச்சு, இதுக்கு மட்டும் இல்லை, கேபேஜ், காலிஃப்ளவர், அப்புறம் கீரை வகைகள் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து உப்புக்கல்லை போட்டு ஊற வச்சுட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு புழு பூச்சிகள் விச பூச்சிகள் ஏதாவது இருக்கும்ல, பூரா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்துடும். எப்படி தான் கட்டிங் பண்ணாலும் அது வந்து உள்ளுக்கில் இருக்குது சமயத்தில், அதை பார்த்துக்கிறங்க. இது பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதெல்லாம் செஞ்சுக்கிறேன். இதெல்லாம் கொஞ்ச நேரத்து வேலை தான். உப்புக்கல்லை போட்டு ஊற வச்சுட்டு கழுவிட்டு நீங்கள் வந்து பொரியல் பண்ணுங்கள். இப்போ அவங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். வந்து ஒரு கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இட்லி மாவு சட்டியில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா, அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வைங்க. இது கழுவிக்கையில் தான் ஊற்றுவோம், தண்ணி ஊற்றி வைங்க. நான் வந்து செடிகளுக்கு ஊற்றுவேன், இப்போ கிளீனருக்கு யூஸ் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் நேரத்தில் தெளிஞ்சிடும், ஒரு 5 நிமிஷம், ஒரு 3 நிமிஷத்தில் உங்களுக்கு தண்ணி வந்து தெளிஞ்சிடும். தெளிஞ்சோடனே நீங்கள் எடுத்து இது கிளீனருக்கு யூஸ் பண்ணலாம். அதில் 2 பொருளை மட்டும் சேர்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படலாம். இந்த தெளிஞ்ச நீர் வந்து ஒரு 200 மில்லி இருக்கும்னு நினைக்கிறேன், தப்பு இல்லை அப்படின்டா. இதுக்கு வந்து 1 கா மூடி கம்போர்ட் சாப்லைன் எந்த பேரால் தான் சரி ஊற்றிக்கிறேங்க. ஓகே, அந்த அடியை வந்து நீங்கள் கண்டுகளுக்கு ஊற்றிக்கிறங்க, செடிகளுக்கு ஊற்றலாம். தண்ணியை கலந்து இதை வந்து கொஞ்சம் பெரிய கோப்பையில் ஊற்றி மாற்றிக்கிறங்க. மாற்றிட்டு இதில் வந்து 1 கா மூடி கம்போர்ட், அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு கம்போர்ட் சாப்லைன் போடுங்க. போட்டுட்டு சேம்பு வந்து 3 சொட்டு போடுங்க. பேக்கெட் சேம்பு வந்து 1/2 போடுங்க போதும், எந்த வகை சேம்பும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு நல்லா அடிச்சுக்கிறங்க. இவ்வளோ தான் நம்ம கிளீனருக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து என்ன பிஸ்களை எடுக்கும், டாய்லெட் க்ளீன் பண்ணலாம், கிச்சன் க்ளீன் பண்ணலாம், கண்ணாடி க்ளீன் பண்ணலாம், கிச்சனில் இருக்கிற எல்லா பொருளையும் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். என்ன பிஸ்கிலேருந்து டைல்ஸு பளபளக்கிற வரைக்கும் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஜன்னல் கண்ணாடி கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்குது இது. இது செலவுன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவு, அவ்வளோதான். இந்த எண்ணெய் பிஸ்கின்னு இடத்தெல்லாம் எடுத்து ஒரு காஞ்ச துணியை வந்து தொடச்சிட்டு நீங்கள் வந்து இந்த பாட்டிலில் உள்ளதை கொஞ்சமாக விட்டு தொடச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரே செகண்டில் உங்களுக்கு பல பலன்று போயிடும், ரொம்ப ஈஸியாகவே போயிடும். நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்பவும் போட்டு தேய்க்க வேண்டியதில்லை, எண்ணெய் பிஸ்கு அறவே இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது எனக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். இந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். ஓகே, அதே வீடியோ தான் உங்களுக்கு மறுபடியும் நான் அதை எடுத்து நான் மறுபடியும் உங்களுக்கு நான் போடுறேன். நல்லா தொடச்சி விட்டுட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு பஞ்சை வச்சு ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டீங்கன்னா உங்களுடைய தைலிசை என்ன பிஸ்கு எல்லாமே ஒரே செகண்டில் பளபளன்று போயிடும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இது செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும், செலவும் ரொம்ப ரொம்ப குறைவு தான். அப்புறம் அடுப்பு துடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் வச்சு அடுப்புக்கு மேலே இருக்கிற தைல்ஸு இந்த எண்ணெய் பிஸ்கு எல்லாத்தையுமே தேய்ச்சிட்டு ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சிட்டீங்கனாலே உங்களுடைய கிச்சனை வந்து அப்படி பளபளன்று போயிடும். அப்புறம் சிங்கு டொய்லெட்டில் எல்லா பொருளுமே நீங்கள் க்ளீன் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எறும்பு, ஈ, பல்லி, கரப்பாமூச்சி எந்த தொல்லையுமே வராது. ஏன்னா நம்ம 2 பொருள் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கறனால எந்த தொல்லையிலுமே உங்களுக்கு வராது. அப்புறம் எண்ணெய் பட்டல் இருக்கிற இடம் அடிக்கடி நம்மளுக்கு கீழே எண்ணெய் விழுந்துடும், ஒரு டப்பா இருந்தால் அதில் வச்சுக்கிறங்க. அப்படி இல்லைன்னா ஸ்வீட் பாக்ஸு, டிஷ்யூ பேப்பர் எதையும் போட்டு வச்சுக்கிறங்க. இந்த கிளீனர் செய்கிறதுக்கு நம்ம செலவு ரொம்ப குறைவு தானா, ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீல்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டீல் சிங்கு மட்டும் இல்லை, பீங்கா சிங்குகளும் நீங்கள் க்ளீன் பண்ணலாம், ரொம்ப அருமையாக போகும். அது மாதிரி டாய்லெட்டில் இருக்கிற எல்லா பொருளுக்குமே இந்த ஒரே கிளீனரை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக போகும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி ஜன்னல் கூட, அதாவது கண்ணாடி ஜன்னல் இருக்குல்ல, அது கூட நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம். அது பொறிஞ்செல்லாம் போகாது, பயப்பட வேண்டாம். நான் 6 மாதமாகவே இந்த கிளீனரை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். எல்லாமே நல்லா பழப்பழம் நல்லாவே போவாங்க. செலவுன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப குறவும் நம்மளுக்கு, ரொம்ப காசு ரொம்ப மிச்சம், ரெண்டாவது நம்மளுக்கு திருப்தியாகவும் இருக்கும். இப்போ வாங்க அடுத்த ஒரு ரெசிபியை வாங்க போய் பார்க்கலாம். இப்போ வாங்க ஒரு அருமையான கோவக்காய் ப்ரை செய்யலாம். இது வந்து 1/2 கிலோ கோவக்காயா 1/2 கிலோ கோவக்காயான்னு எனக்கு தெரியலை. எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் போடுங்க. ஜீரகம் போட்டு அது பொரிஞ்சிக்கிட்டு இருக்கலையே உளுந்து போட்டு ரெண்டும் பொரியணும்.
கடலைப்பருப்பு கூட நீங்கள் போடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பட்டை மிளகா, பட்டை மிளகா ஒன்று தான் நான் போடுறேன், கருவேப்பிலை போடுறேன். போட்டு அதுவும் நல்லா பொரியட்டும். அந்த மிளகா வாசம் வந்து அந்த எண்ணெய்க்கில் இறங்கணும். அதுக்கப்புறம் பூண்டு, ஒரு நாலு பூண்டை நல்லா இடித்து நெய்யில் நறுங்கலமாக போடுங்க. போட்டு அதுவும் நல்லா பொரியட்டும். இது வந்து கோவக்காய் சாப்பிடாத வேணான்னு சொல்கிறவங்க கூட இது அருமையாக சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் கடைசியில் ஒரே ஒரு பொருள் சேர்க்குறேன், அது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப கூடுதலாக இருக்கும். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியஸாக கட்டிங் பண்ணி போடுங்க. போட்டு அது வதங்கிட்டு இருக்கலே நம்ம கோவக்காய், இது ஒரு மங்கு இருக்குது எனக்கு, இது அரை கிலோவா காய்க்கிலவான்னு தெரியலை. அதை போட்டு உப்பு போட்டு ஒரு கிண்டு கிண்டுங்க. உப்பு போடணும், அதுக்கப்புறம் மசாலா போடுவோம். சரியா, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்ச நேரம் மூடி வைங்க. ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கடைசியில் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு மட்டும் போடுறேன், எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த போட்ட உப்பு. அரை உப்பு முக்கால் உப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த உப்பே போதும், உப்பு ரசனை பார்த்துக்கிறேங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் மூடி வைங்க, மூடி போட்டு மூடி வைங்க. இது ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கும், கொஞ்ச நேரம் தான் எங்களையும் நின்றுக்கிட்டு அப்படியே எடுத்து பரட்ட வேண்டியதுதான், ஏன்னா நம்ம என்ன தண்ணியெல்லாம் தொளிக்கவே இல்லை. இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா காவேக்காடு நல்லாவே வெந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் மிளகாத்தூள் போடுங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் சாம்பார் பொடி போடுங்க. இந்த தூள் தான் நம்மளுக்கு தேவை. ஓகே, ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி. இது வந்து ஒரு மங்கு காய்க்கு, இது அரை கிலோவா காய்க்கிலோவான்னு எனக்கு தெரில, எனக்கு அந்த பையில் வந்து எழுதலை, அரை கிலோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து சாம்பார் பொடி போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு இன்னும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அது வந்து குக்கிங் பண்ணுங்கள், குக் ஆகட்டும், வேகட்டும். ஓகே, மறுபடி கொஞ்சம் நேரம் மூடி போட்டுருங்க. இதோடய டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கத்தரிக்காய் ப்ரை எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வந்து இனிப்பு நீர், பரம்பரை இனிப்பு நீர் கூட வராதுன்னு சொல்கிறாங்க. கோவக்காய் வந்து ரொம்ப பேர் கசக்குன்னு சொல்கிறீங்க, இது கசக்கெல்லாம் செய்யாது, நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து நம்ம பொடி தீமூன் மரத்தையும் இருக்கும், அதாவது தீமூண்டை வெள்ளரிக்காய் மரத்தையும் இருக்கும். ஓகே, சில கோவக்காய் வந்து கசக்கும், ஒரு கோவக்காய் கசக்காது, எனக்கு இது கசக்கலை. அப்புறம் லேசாக ரெண்டு தண்ணியை மட்டும் கொஞ்சமாக தொளிச்சு விடுங்க. தொளிச்சு விட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் சீமில் வாங்கி, இது வரைக்குமே சீமில் தான் இருக்குது, நான் என்ன ஏற்றி விடவே இல்லை. ஓகே, இப்போ வந்து கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து லேசாக ஏற்றி விட போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு பொருள் மட்டும் போட போகிறோம். இப்போ தான் நான் ஏற்றி விடுறேன் அடுப்பை, இவ்வளோ நேரம் சீமிலே தான் இருந்துச்சு. அதாவது நிலக்கடலை, வேர்க்கடலை இருக்குல்ல, அதை நல்லா வறுத்து பொடி பண்ணி அதில் போடுங்க ரெண்டு ஸ்பூனும். அப்புறம் எள்ளு வந்து ஒரு ஸ்பூன் போடுங்க, வெள்ளை எள்ளு. வெள்ளையில் வேண்டாம் போடலாம், இல்லைனா தவிர்த்துக்கரலாம், ஆனால் கண்டிப்பான முறையில் நிலக்கடலை வறுத்ததை போடுங்க. போட்டு நல்லா கிண்டுங்க, நல்லா அடுப்பை ஏற்றி விட்டு நல்லா அந்த நிலக்கடலோடைய அந்த வேர்க்கடலோடைய வாசம் வந்து நல்லா வரணும். அந்தளவுக்கு ஏற்றி விட்டு அடுப்பு அடைச்சிருங்க, அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு சூப்பரான கோவக்காய் ரெடி. இது பிடிக்காதவங்களும் இருக்கவே முடியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். கோவக்காய் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்கள் பிள்ளைகள் சாப்பிடுண்டா கூட நீங்கள் இப்படி செஞ்சு கொடுங்க, அது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதுக்கு மேலே அதுங்களுக்கு வேணாம் அப்படின்னா கொஞ்சோன்னு சீனி அப்படியே தூவி விடுங்க, லேசாக அப்படி தூவி விட்டு பிள்ளைகளை கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது நல்லாவே வெந்துருச்சு, ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு, தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டாசமாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், சாப்பிடாத பிள்ளைங்களே சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம போட்டிருக்க கிளீனிங் டிப்பு, கிச்சன் டிப்பு, கோவக்காய் ப்ரை கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீட்டில் சந்திக்கலாம். பை, சீ யூ.